ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவி நாலச்சரிங். 10 நாள் 10 வீடியோ. 100% தரத்துடன் வீடு கட்டுவது எப்படி? 3வது நாள் பிளிந்த் பீம் அண்ட் ரைசிங் ஃப்ளோர் லெவல் பிசிசி. முதல் 2 நாள் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பாருங்க. பிளிந்த் பீம்ன்றது வந்து கிரவுண்ட் பீம்னு சொல்லுவாங்க, எர்த் பீம்னு சொல்லுவாங்க. தர மட்டத்தில் வந்து எல்லா காலத்தையும் வந்து கனெக்ட் பண்றது தான் பிளிந்த் பீம். பிளிந்த் பீம் பண்றதுக்கு முன்னாடி இருக்க ப்ரிப்பரேஷன் ஒர்க் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் முடிஞ்ச அப்புறம் நமக்கு ஸ்டாப் லேயர் ஆஃப் சாயில் வந்து கொஞ்சம் லூஸா இருக்கும். அதனால காலம் டு காலம் எங்க பிளிந்த் பீம் வருதோ அந்த இடத்துல வந்து ஒரு 1/2 ஃபீட் எக்ஸ்கவேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோர் பிசிசி பண்ணுவோம். பிசிசி பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு லெவலிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரெயின்போர்ஸ்மெண்ட் ஸ்டாப் பண்ணி ஷட்டரிங் வச்சு கான்கிரீட் பண்ணுவோம். ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஷட்டரிங் பண்றதுக்கு பதில் வந்து செவரு வச்சிடறாங்க. அந்த பிளிந்த் பீமுக்கு ஃபுல்லாவே வந்து செங்கல்ல வந்து ஃபுல்லா செவரு மாதிரி கட்டிட்டு அதுல வந்து கான்கிரீட் பண்றாங்க. அது வந்து வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் தான். ஷட்டரிங் வச்சு பண்ணா நமக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், கான்கிரீட்ல இருக்க தண்ணியை வந்து செங்கல் அப்சர்வ் பண்ணாமலும் இருக்கும். பிளிந்த் பீம் கான்கிரீட்டிங் இல்ல வீட்டுல எந்த ஒரு கான்கிரீட்டிங் பண்றதுனாலும் காம்பாக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்பாக்ஷனை பத்தி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். 1 லிட்டர் இருக்க டப்பா எடுத்துக்கோங்க, அதுல ஃபுல்லா மண்ணு கொட்டினீங்கன்னா வந்து ஃபில் ஆயிடும். ஃபில் ஆன அப்புறமேல்ட்டு அந்த டப்பாவை நல்லா தட்டிட்டு நல்லா ஷேக் பண்ணீங்கன்னா வந்து அந்த மண்ணோட லெவல் குறையும், திரும்ப நம்ம மண்ணு கொட்ட முடியும். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம பண்ணானா மண்ணோட லெவலும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், நமக்கு ஃபுல்லா வந்து காம்பாக்ட் ஆயிடும். இதை வந்து நீங்க வந்து கான்கிரீட்டுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு ஷட்டரிங் அடிச்சு நீங்க கான்கிரீட் அப்படியே போடுறீங்க, காம்பாக்ஷன் எதுவும் பண்ணாம அப்படின்னா வந்து கான்கிரீட் ஃபில் ஆயிடும். எதுவுமே நம்ம கண்ணுக்கு பார்த்தா எதுவுமே தெரியாது, உள்ள நிறைய ஏர் வாய்ட்ஸ் இருக்கும். அந்த ஏர் வாய்ட்ஸ்ல வந்து ஈரப்பதம் இருந்ததுன்னா வந்து நம்ம கொடுத்துருக்க ரெயின்போர்ஸ்மெண்ட் வந்து மறிக்க வச்சிடும், அதனால நமக்கு ஃபுல்லா ஸ்ட்ரென்த் லாஸ் ஆயிடும். நீங்க கான்கிரீட் போடும்போது வைப்ரேட்டர் யூஸ் பண்ணி போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கான்கிரீட் போட்ட அப்புறம் ஒரு கொஞ்சம் லெவல் இறங்கும், அதுக்கப்புறம் நம்ம கான்கிரீட் போட்டு ப்ராப்பரா வைப்ரேஷன் பண்ணும். வைப்ரேஷன் வந்து ஓவராகவும் பண்ணக்கூடாது. ஓவரா வைப்ரேஷன் பண்ணா என்ன ஆகும், செக்ரிகேஷன் ப்ராசஸ் நடந்துடும். போன வீடியோல சொன்ன மாதிரி தான் சிமெண்ட் மண் ஜல்லி எல்லாமே தனியா பிரிஞ்சிடும். காம்பாக்ஷன் வந்து அதிகமாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் போகக்கூடாது, ப்ராப்பர் லெவல்ல இருக்கணும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, கான்கிரீட் போடும்போது வைப்ரேட்டர் போடுறீங்கல்ல, வைப்ரேட்டர் போட்டு அந்த தண்ணி மேலே வர ஆரம்பிக்கும் பாருங்க, அப்பயே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும், இல்லைனா செக்ரிகேஷன் ஆகிடும். இப்போ பிளிந்த் பீம் கான்கிரீட்டிங்லாம் போட்ட அப்புறம் வீட்டோட பேஸ்மெண்ட் ஃப்ளோர் லெவல் எவ்வளோ இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கணும். அதை எப்படி முடிவு பண்ணுறது, ரோட் லெவலை வந்து ஒரு பில்லரில் வந்து மார்க் பண்ணுங்க. அந்த லெவல்லேருந்து வீடு எவ்வளோ உயரம் பண்ண போகிறீங்க, 2 ஃபீட்டா 3 ஃபீட்டா அதை முடிவு பண்ணிக்கிட்டு செங்கல் வச்சு இல்லை ஃப்ளை ஆஷ் வச்சு கட்டுறாங்க. செங்கல் வச்சு கட்டுறதோட ஃப்ளை ஆஷ் வச்சு கட்டுறது வந்து ரொம்ப பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஏன்னா வந்து ஃப்ளை ஆஷ் தண்ணி அதிகமாக உறிஞ்சாது. அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் ஒரு 3 ஃபீட்டுக்கு வந்து ரைஸ் பண்ணிட்டு சாயில் ஃபில் பண்ணும். சாயிலே வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஃபில் பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட். ஏன்னா வந்து அப்போ தான் ப்ராப்பர் கன்சல்டேஷன் கிடைக்கும். நீங்கள் ஒரு 4 அடி அப்படின்னா வந்து 4 அடிக்குமே ஃபுல்லாக மண்ணு கொட்டியிருந்தீங்கன்னா வந்து ப்ராப்பர் கன்சல்டேஷன் கிடைக்காது. ஒரு 2 அடி மண்ணை கொட்டிட்டு நல்லா தண்ணி விட்டு அந்த மண்ணு உக்காந்த அப்புறம் திரும்ப இன்னொரு 2 அடி மண்ணு கொட்டி அதுக்கப்புறம் தண்ணி விட்டிங்கன்னா வந்து ப்ராப்பர் கன்சல்டேஷன் நடக்கும், மொத்த சாயிலும் வந்து நல்லா காம்பாக்ட் ஆகிடும். நம்ம ஃபில்லப் பண்ணுற சாயில் என்ன சாயிலாக இருக்கணும், நம்ம பழைய பில்டிங்கில் இடிஞ்ச டெப்ரிஸை வச்சு ஃபில்லப் பண்ணலாமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு வரும். உங்கள் சாயில் வந்து கிராவல் சாயிலாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்கவேட் பண்ணுற சாயிலே வச்சு ஃபில்லப் பண்ணிடலாம். இன்கேஸ் அது கிளே சாயிலாக இருந்ததுன்னா வந்து சில ப்ராப்ளம் வரும், இல்லை நீங்கள் டெப்ரிஸ் வச்சு பழைய டெப்ரிஸ் வச்சு ஃபில்லப் பண்ணுறதுனால பல ப்ராப்ளம் வரும். என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபில்லப் பண்ணுற சாயில் வந்து ப்ராப்பராக கன்சல்டேஷன் ஆகணும். நீங்கள் கிளே சாயில் ஃபில்லப் பண்ணிங்கன்னா என்னாகும், அந்த கிளேக்கு வந்து தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். களிமண்ணில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி அந்த களிமண்ணுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் ஃப்ளோர் பீசிஸ் எல்லாம் போட்ட அப்புறமேல்ட்டு அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆயிடுச்சுன்னா வந்து சாயில் கீழே உட்காரும், உங்கள் ஃப்ளோரை வந்து கீழே உட்கார ஆரம்பிச்சிடும். இதே ஆப்ஷன் தான் வந்து அந்த டெப்ரிஸ் ஃபில் பண்ணுறதுக்கும். நீங்கள் பழைய இடிஞ்ச வீடு அந்த கான்கிரீட் அதெல்லாம் போட்டு ஃபில்லப் பண்ணிங்கன்னா என்னாகும், அந்த மண் வந்து ப்ராப்பராக கன்சல்டேட் ஆகிருக்காது. நீங்கள் ஃப்ளோர் பிசிசி போட்டுருவீங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு உள்ளே இருக்க கேப் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார ஆரம்பிச்சிடும். உட்கார ஆரம்பித்த அப்புறம் மேலே போட்டிருக்க தர உட்காரும், உங்கள் டைல்ஸ் எல்லாமே கீழே உட்காந்துடும். உங்கள் பேஸ்மெண்ட் ஹைட் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு வந்து ஒரு மெத்தட், ஹைட்டு அதிகமான வேற ஒரு மெத்தட் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ ஒரு 4 ஃபீட் வரைக்கும் நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நார்மலாக பிசிசி போட்டுடலாம். ஒரு 5-7 ஃபீட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நார்மல் பிசிசி போடக்கூடாது. நீங்கள் என்ன தான் சாயில் வந்து தண்ணி ஊற்றி காம்பாக்ட் பண்ணியிருந்தாலும் அந்த சாயில் வந்து கீழே உட்காரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு 7 ஃபீட் ஹைட்டுன்றதால. அப்போ வந்து கிரேட் ஸ்லாப்னு சொல்லுவாங்க, கம்பி வச்சு கான்கிரீட் போடுறது, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸ்லாபுக்கு எப்படி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி சாயிலுக்கு மேலே வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல்ட்டு வந்து கான்கிரீட் போடுவோம். அப்போ வந்து உங்கள் தர உட்காராது. இன்னும் 7 ஃபீட்டுக்கு மேலே நீங்கள் பில்டிங் ரைஸ் பண்ணணும் ரோட் லெவல்லேருந்துனா வந்து நீங்கள் பேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு ஸ்லாபே போட்டுடலாம்.
நார்மலாக எப்படி வீட்டுக்கு ஸ்லாப் போடுறீங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்லாபை போடுறது வந்து பெஸ்ட் மெத்தட். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.